இல்ல அது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுங்க. அந்த அந்த பாக்கி வேணும்னே இந்த இதுவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டே வந்து ஸோ அது பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும்ட்டு வேணும்னே ஃபர்ஸ்ட் டே அது என்ன பண்ண வச்சுட்டாங்க. டைரக்டர் என்கிட்ட வேற மாதிரி சொன்னார். என்ன சொன்னார்? டைரக்டர் வந்துட்டு அவங்க அக்ரிமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த சீன் தான் எடுக்கணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க. அது ஒரு வயசானவன் கூட பார்க்காம அந்த கெட்டப்புக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்காம இட்ஸ் ஓகே. ஐ மீன் ஃபைனலாக நாங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், ரொம்ப நாள் ஆசை நிறைவேற்றிட்டேன். அது அப்போ ஒத்துக்கிட்டாங்க. என்னங்க பொசுக்கு நீங்களும் ஆமாங்க நான் தாங்க என்ன சொன்னாலும் ஒரு நம்ப மாட்டேன். அது கிடையாது. எது கிடையாது? நடிக்கிறீங்க எப்படி சொல்றது, ரொம்ப ஃபன்னா இருக்கு. நீங்க வந்துட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, நீங்க வந்துட்டு அவங்கள கலாய்க்கிறது டிஃபரெண்டா இருக்கும். ஆமாமா, மறக்க முடியாத ஒரு விஷயம். வாட் யூ வான்ட் டு ஷேர்? திஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் இஸ் எட்ச்ட் இன் மை ஹிஸ்டரி. அதாவது இது மறக்கவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்றேன், டைரக்டர் சொல்றாரு ஹீரோவை தர தரன்னு எடுத்துட்டு போறதா ஃபர்ஸ்ட் சீன் அப்படிங்கிறாரு. அந்த சட்டையை பிடிக்கிறதுல இருந்து அது கிரஷ் ஆகுறதுல இருந்து அங்க கிரஷ் ஆகும் போது எனக்கு இங்க திக்கு திக்குன்னு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை பற்றியே நாங்கள் பேசி பேசி ஒரு சொல் ஒரு கலாய்ச்சிட்டே இருப்பார். வேணும்ட்டு தானே இந்த படம் எடுத்துக்கிட்டே, வேணும்ட்டு தானே இந்த படம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சீன் வச்சதுனால இல்லை. அது அதனால இது இது மறக்கவே முடியாது. அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே அது எப்படி இது அது ஒரு ஒரு இது இருக்கும்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அவர் ஆக்சுவலாக கூலாக தான் இருந்தார். எனக்கு ஐ மீன் எவ்ரி டே வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கீர்த்தி வந்து ஆக்சுவலாக என்னை வந்து அந்த யங் லுக்கில் பார்க்கவே இல்லை இந்த படத்தில். ஸோ அவங்களுக்கு அந்த இந்த லீனியர் ஸ்டோரியில் தான் அவங்களுடைய போர்ஷன், எங்களுடைய காம்பினேஷன் அதில் தான். ஸோ அவங்க வந்து ஷீ நியூ அது அது அந்த போர்ஷன் ரொம்ப லிமிட்டடான ஒரு போர்ஷன் யங்காக வருது. ஸோ இந்த போர்ஷன் தான் வந்து லீனியராக நம்ம கூட்டு போயிட்டுருக்கிற ஒரு போர்ஷன் படத்தில் வந்து இதில் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். ஸோ எவ்ரிடே வந்து நான் அந்த ஓல் கேட்டப்பில் தான் வருவேன். ஸோ அவங்க பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம், சரி அவங்க டைஜஸ்ட் பண்ணிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படியே ஓகே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இப்போ இருக்கும் இல்லையா, ஒரு 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 சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் ப்ளே பண்ணும் போது, இப்போ ஹீரோ ஹீரோயின் ஒரே வயசு கிட்டத்தட்ட ஒரே வயசுன்னா அது வேறு. பட் இந்த கேரக்டர் வந்து ஷீ ஹாஸ் ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கிரட்ஜ் இருக்கும், எனக்கு தெரியுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை எப்போவுமே அவங்க கண்ணில் பார்க்கலாம் நீங்கள், அது எவ்ரி சீனில் இருக்கும். இவனுக்கு எப்படி இருக்கும்னா, நான் இல்லை மேடம், நான் ஒன்றும் பண்ணலை மேடம் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா ரெண்டு கேரக்டர்ஸ் நடுவில், அது புதுசாக இருந்துச்சு எனக்கே. இப்போ பண்ணும் போது புதுசாக இருந்துச்சு.